ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராஜி சமையல் குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய்ப்பால் சாதங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர், தேங்காய்ப்பால் 1.5 டம்ளர், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, பட்டை 1 துண்டு, லவங்கம் ஏலக்காய் 1, நெய் இல்லைனா எண்ணெய்ங்க 2 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை வந்து 20-30 நிமிஷத்துக்கு வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான பொருளையும் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் நெய் எண்ணெய் ரெண்டுமே ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அந்த தாளித்ததில் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அதையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த குக்கரை மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் கேஸ் விடுற வரைக்கும் மூடியே வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க. இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வெஜ்ஜு இல்லை நான்வெஜ்ஜு அந்த மாதிரி இதை கூட தொட்டுக்க வச்சுக்கலாம், ரைத்தாவும் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான சமையலுங்க இது. வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.